கிண்டிவி செய்தியோடு இணைந்திருக்கும் நான் அதீக். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிண்ணியா பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள குறிஞ்சகேணி பிரதேசத்தில் 2021-11-23 அன்று இடம்பெற்ற அனர்த்தத்தில் பாடசாலை செல்லும் சிறிய வயதினர் ஐவர் உட்பட 7 பேர் மரணமடைந்தது மிகவும் துரதிருஷ்டவசமான விடயமாகும். இதில் காயமுற்று பாதிப்புக்குள்ளான பலர் பல வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த துரதிருஷ்ட நிலையின் போது பொதுமக்கள், அரசு முப்படையினர் மற்றும் சுகாதார தரப்பினர் பாரிய சேவையினை மேற்கொண்டனர். இதற்காக அனைத்து தரப்பினருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனினும் இந்த துரதிருஷ்ட நிகழ்வு தொடர்பில் முழுமையான விசாரணை ஒன்று நிகழ்த்தப்பட்டு இதற்கு பொறுப்பானவர்கள் இனங்காணப்படல் வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் இலங்கை முழுவதிலும் எந்த பகுதியிலும் நடக்காத வண்ணம் முற்காப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். மேலும் இதனுடன் தொடர்பு படும் நிறுவனங்களும் பலப்படுத்தப்பட வேண்டும். எனவே கீழ்வரும் விடயங்களை கவனத்தில் கொண்டு விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என நாம் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விசாரணை குழுவானது பின்வரும் விடயங்களில் தமது அதிகூடிய கவனத்தை செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். கிண்ணியா குறிஞ்சகேணி பாலம் நிர்மாணத்தின் போது மாற்றுப்பாதை தொடர்பாக கவனத்தில் கொள்ளப்படாமை, அவ்வாறாக மாற்றுப்பாதை அமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான கோரிக்கைகள் கவனத்தில் கொள்ளப்படாமை, குறித்த சம்பவத்தில் மரணமடைந்த காயமடைந்தவர்களுக்கு உரிய அதிகூடிய நஷ்டஈடு வழங்க ஏற்பாடு செய்தல், மக்களை உடனடியாக காப்பாற்றிய பொதுமக்களுக்கு சன்மானமும் வழங்கப்பட வேண்டும், அனர்த்தம் நடைபெற்ற இடத்தில் ஞாபக தூபி அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்படல், இவ்வாறான அனர்த்த நிலையில் அனர்த்தத்திற்கு முகம் கொடுக்கக்கூடிய வகையில் கிண்ணியா தள வைத்தியசாலையில் விபத்து பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு, அதிதீவிர சிகிச்சை பிரிவு, மரணித்த உடல்களை பாதுகாக்கும் குளிர்சாதன பெட்டிகள் குறைபாடு மற்றும் மனிதவள குறைபாடுகள் என்பன மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், குறித்த பாலத்தினை மிக குறுகிய காலத்தில் கட்டி முடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தல், இது 3 கட்டமாக மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுவதனால் இதனை ஒரே தடவையில் கட்டி முடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தல். கிண்ணியா பிரதேசத்தில் மண்ணகழ்வு பாரிய அளவில் நீண்ட காலமாக இடம்பெற்று வருகின்றது. இது குறுகிய காலத்தில் பாரிய அனர்த்தம் ஒன்றை ஏற்படுத்தலாம் என பொதுமக்களும் ஆய்வாளர்களும் கடுமையான அச்சம் தெரிவித்துள்ளனர். ஆகவே இதனை உடனடியாக தடுத்து நிறுத்தல், எனவே மேற்குறித்த காரணங்களை கவனத்தில் எடுத்து விசாரணை குழுவை உடனடியாக நியமித்து தருமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம் என கிண்ணியா உலமா சபை, சூரா சபை மற்றும் பள்ளிவாயல்கள் சம்மேளனம் இணைந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். News King TV.